Yogi Nath Rakumar, 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 Yogi Nath Rakumar,
श्री योगी राम शरत कुमार की जय। सर्वं योगी राम शरत कुमार अर्पणमस्तु। இந்த காலை பொழுது பிரகாசமாய் விழுந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மனதிலும் பிரகாசம் புகுந்து வேண்டாத விஷயங்களை எல்லாம் களைந்து பகவானுடைய அருள் நிறைந்து இன்றைய பொழுதை இனிதாய் கடப்போம். பகவானுடைய நாமத்தால் இதை நிரப்புவோம். நாம புஷ்பங்களால் அவரை அர்ச்சித்து கொண்டே இருப்போம். அதற்குரிய ஒரு பெரிய அருளை அவர் செய்திருக்கிறார். இதை நாம் கொண்டாடி மனதில் வைத்து அவருக்கு தொடர்ந்து நாம புஷ்பங்களையும் பிரார்த்தனையும் சமர்ப்பித்துக் கொண்டே இருப்போம். அவருடைய கையில் சிறந்த கருவியாக செயல்படுவோம். ஒரு கதை ஒன்று படித்தேன். அது ஒரு ஞானியின் நிலையை, அவருடைய கருணையை, அவருக்குள்ள ஆற்றலை மிக அழகாக வெளிப்படுத்தியது போல் இருந்தது. இதை நம்மால் உணர முடியும். பகவானுடைய அருளை அனுபவித்தவர்களுக்கு இதன் கூற்றை, இதன் உண்மையை உணர முடியும். எல்லோருக்கும் தெரிந்த கதையாகவும் இருக்கலாம். ஒரு முறை நாரத பகவான் பூமிக்கு இறங்கி சுற்றி கொண்டிருந்தார். அவர்தான் எல்லா உலகங்களுக்கும் நினைத்த பொழுதெல்லாம், சங்கல்பித்த பொழுதெல்லாம் மிக சுலபமாக சஞ்சரிக்க முடியும். அப்படி ஒரு வரத்தை அவர் பெற்றிருந்தார். நாமத்தை சதா சொல்லிக்கொண்டிருப்பவர் அல்லவா நாராயண நாமத்தை. அப்பொழுது ஒரு கிராமத்தில் ஒரு தம்பதியர் கல்யாண குணங்களோடு தார்மீக வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். தர்ம நெறிப்படி விருந்து ஒம்புதல் அன்றைய அவரவர்களுடைய கடமைகளை இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்தல் என்ற எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்து வந்தார்கள். சிறப்பாக விருந்து ஒம்புதல் செய்து வந்தார்கள். இவர் ஒரு ஏழை மனிதர் ரூபம் கொண்டு அவருடைய வீட்டிற்கு சென்றார். அவர்கள் மிகவும் சிறப்பாக அவரை உபசரித்து அவருக்கு வேண்டியவற்றையெல்லாம் செய்து கொடுத்தார்கள். இவர் அகமகிழ்ந்து போனார். இவ்வளவு பெரிய செல்வந்தராய் இருந்தாலும் அவரிடத்தில் அவ்வளவு அடக்கம் தெரிந்தது, பக்தி தெரிந்தது, சிறப்பான தர்மம் தெரிந்தது. தங்களுக்கு என்ன குறை இருக்க முடியும் என்று கூறினார். அப்பொழுது அந்த தம்பதிகள் சொன்னார்கள், எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும், எவ்வளவுதான் தான தர்மங்கள் செய்தாலும், எவ்வளவுதான் பூஜை புனஸ்காரங்கள் நாங்கள் செய்தாலும் எங்கள் மனதிலும் ஒரு குறை இருக்கிறது என்று சொன்னார்கள். அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அது ஒரு வருத்தமாக அவர்களுக்கு இருந்தது. அப்பொழுது இவர் ஒரு வாக்கு கொடுத்தாராம், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் மூன்று உலகமும் செல்பவன், அதனால் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் யாரிடம் ஒருவரிடமாவது தங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு நான் வழி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அதை மிகவும் சுலபம் என்று நினைத்து விட்டார். பிரம்மலோகத்துக்கு சென்றாராம். பிரம்மனிடம் இப்படி ஒரு செல்வந்த தம்பதியர்கள் இருக்கிறார்கள், சிறந்த குணநலன்களோடு இருக்கிறார்கள், ஆனால் இந்த ஒரு குறை இருக்கிறது, தாங்கள் இதை நிறைவு செய்ய வேண்டும் என்று கேட்டபோது பிரம்மன்
சற்று யோசித்தாராம், மௌனமாகி விட்டாராம். பிறகு சொன்னாராம், அவர்களுடைய தலையெழுத்தில் அது இல்லையே, நான் தானே அவர்களுடைய தலையெழுத்தை எழுதுகிறேன். அதில் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அவர்களுடைய ஏதோ ஒரு பிராரப்த கர்மா அதில் மிகவும் தடையாக இருக்கிறது. எழுதிய நான் அதை மாற்ற முடியாது. நாரதரே, நீர் வேறிடம் செல்லும் என்று சொல்லிவிட்டார். இவருக்கு மிகவும் வருத்தமாய் போய்விட்டது. பிறகு அவர் நினைத்தார், ஆஹா, நமக்குத்தான் நாராயணர் இருக்கிறாரே, அவருடைய நாமத்தை நாம் எப்பொழுதும் சொல்லி வருகிறோம், கண்டிப்பாக அவர் ஏதேனும் செய்வார் என்று வாக்கு கொடுத்து விட்டேன் அந்த செல்வந்த தம்பதியர்களிடம். அதை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்று வைகுண்டத்திற்கு சென்றாராம். நாராயண பகவானிடம் இதை பற்றி சொல்லி வேண்டி நின்றாராம். அப்பொழுது நாராயணர் சொன்னாராம், என்னப்பா விவரம் தெரிந்த நீயே இப்படியெல்லாம் வந்து கேட்கிறாயே, பிரம்மனாகட்டும் நானாகட்டும் சிவனாகட்டும் எங்களுக்கு நாங்களே ஏற்படுத்திய இந்த வழிமுறைகளுக்கு விதிவிலக்கு கொடுக்க முடியாது, அவர்களுடைய பிராரப்த கர்மா புகுந்து அதை தடுக்கிறது, இந்த அனுக்கிரகம் செய்வதற்கு எங்களுக்கு இயலாத காரியம், எங்களுடைய வழிமுறையில் இது இல்லை என்று சொல்லிவிட்டாராம். இதன் பிறகு அவர் அப்பொழுதும் விடவில்லையாம், இல்லை இல்லை மகாதேவரிடம் போவோம், அவர் அழிப்பதற்கென்றே தொழிலை நடத்தி வருகிறார், அவரிடம் சென்று இந்த பிராரப்த கர்மாவை அழித்து எந்த இடைஞ்சல் இருக்கிறதோ அதை தகர்த்து அவர்களுக்கு இந்த குழந்தை பாக்கியத்தை அருள்வதற்கு நாம் வேண்டிக் கொள்வோம் என்று சென்றாராம். ஆனால் மகாதேவரும் கைவிரித்து விட்டாராம், நாங்கள் மூவருமே நாங்களே ஏற்படுத்திய இந்த வழிமுறைக்கு கட்டுப்பட்டவர்கள், ஒரு தகுதி இல்லாமல் அவர்களுக்கு நாங்கள் அந்த அருளை தர முடியாது என்று சொல்லி அனுப்பிவிட்டார். இவருக்கு மிகவும் வருத்தமாக போய்விட்டதாம். பிரம்மனால் முடியாததா, நாராயணரால் முடியாததா, சிவபெருமானால் முடியாததா, இது என்ன விபரீதம், நாம் பேரு வாக்கு கொடுத்து விட்டோம், இப்படி திரும்பவும் சென்று அவர்கள் முகத்தில் எப்படி முழிப்பது. மிகவும் வெட்கி போனார், வருத்தமுற்றார், வேறு வழியின்றி தன்னுடைய சஞ்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். இவையெல்லாம் நடப்பதற்குள் இந்த தேவர்களுடைய காலம் மனிதர்களுடைய காலத்திற்கு மாறுபட்டது. தேவர்களுடைய கணக்குப்படி ஒரு நாள் என்று வைத்துக்கொண்டாலும், ஒரு மாதம் என்றாலும், இது பல வருடங்கள் இங்கே பூமியில் ஓடிவிட்டோம். பிறகு ஒரு நாள் மனதை தேற்றிக்கொண்டு அந்த கிராமத்தின் வழியே அவர் சென்றார். அப்பொழுது பார்த்தால் அந்த செல்வந்தர் வீட்டு வாசலில் மூன்று குழந்தைகள் சிரித்து விளையாடி கொண்டிருந்தன. 6 வயது, 4 வயது, 2 வயது. இவரால் நம்பவே முடியவில்லை. தைரியமாக அந்த வீட்டுக்குள் நுழைந்தார். இது என்ன, வாசலில் மூன்று குழந்தைகள் விளையாடுகின்றன, சுவாமி எங்களுடைய குழந்தைகள் தான், எப்படி உங்களுக்கு அது குழந்தை பிறந்தது, எல்லாம் தங்களுடைய அருள் சுவாமி, எங்களுக்கு என்ன தெரியும், இறைவனுடைய அருளால் எங்களுக்கு இந்த மூன்று குழந்தைகளும் வந்தது என்று கூறினார்கள். இவருக்கு ஒரே குழப்பமாகிவிட்டதாம். இவையெல்லாம் லீலைகள், ஒரு படிப்பினைக்காக உருவாக்கப்பட்ட கதைகள். நாரதர் குழம்பி போய், சரி நம்முடைய நாராயணனிடம் போய் விளக்கமாவது கேட்கலாம் என்று சொல்லி வைகுண்டத்திற்கு சென்றார். அந்த நாராயணர், ஓ அப்படி நடந்து விட்டதா, வெரி குட் என்றாராம். பிறகு நாரதரை அழைத்து கொண்டு, வாரும் உமக்கு ஒன்று ஒரு தெளிவினை கொடுக்கிறேன் என்று கூறி, தன்னை ஒரு வயோதிக முதியவராக ஆக்கிக்கொண்டார். எலும்பும் தோலுமாக, உடம்பில் சிறிதும் தெம்பு இன்றி நடுங்கிக் கொண்டே இருக்கும், கையால் ஆகாதவராக, கை தாங்களால் மட்டுமே அழைத்து செல்பவராக ஆக்கிக்கொண்டார். நாரதை ஒரு வாலிபனாகச் செய்தார். இருவரும் மறுபடியும் அந்த கிராமத்திலேயே நுழைந்தார்கள். ஆனால் இம்முறை அந்த செல்வந்தர் வீட்டுக்கு செல்லவில்லை. நாராயணர்
இந்த வயது முதிர்ந்தவன் நடுங்கியபடி மழை வேறு பெய்ய ஆரம்பித்து விட்டது. குளிர்காற்று வீசியது. அவருடைய நடுக்கம் மிகவும் ஜாஸ்தியாகிவிட்டதாம். இப்பொழுது வாலிபன் அவரால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்ற நிலை ஏற்பட்டவுடன் அவரை தன்னுடைய தோளில் தூக்கி கொண்டு எங்காவது ஒரு இடம் கிடைக்காதா என்று பார்த்து கொண்டே சென்றார். அங்கு ஒரு குடிசை இருந்தது. அந்த குடிசையில் ஒருவர் இருந்தார். அவரும் சற்று வயதானவராக அல்லது நடுத்தர வயதாக இருக்கலாம். வறுமை. அந்த குடிசையில் ஒன்றுமே இல்லை, ஆனால் குளிர் மிகவும் பயங்கரமாக இருந்தது. வாசல் மூடுவதற்கு கூட கதவு இல்லை. அவர் மிக பரிதாபமாக தான் சேகரித்து வைத்த சில குச்சிகளை வைத்து தீ மூட்ட முயற்சி செய்து கொண்டிருந்தார். ஆனால் அடிக்கும் காற்றானது உள்ளே நுழைந்து அணைத்து கொண்டே இருந்தது. வெறும் புகைதான் வந்தது. மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தீயை வளர்ப்பதற்கு முயற்சி செய்து கொண்டே இருந்தார். இவர்கள் வந்தவுடன் ஓடோடி வந்து உபசரித்து அவர்களை உட்கார வைத்தார். பெரியவர் நடுங்குவதை பார்த்து மறுபடியும் அந்த முயற்சியில் கடுமையாக ஈடுபட்டார். ஆனால் அவருக்கு அந்த தீ மூட்டுவது அத்தனை சிரமமாக இருந்து தீயானது பிடித்து கொள்ளவே இல்லை. ஏதோ மிகவும் பலகீனமாக எரிந்து கொண்டிருந்தது அடியில். அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்பொழுது சட்டென்று ஒரு முடிவுக்கு வந்தவராய் அவர் எங்கோ இருந்தோ ஏதோ ஒரு இடத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக ஒரு நெய் ஒரே ஒரு சிறிது அளவு ஒரு சின்ன பெட்டியில் வைத்திருந்தாராம். ஒரு டப்பாவில் ஒரு அரை ஸ்பூன் நெய் வைத்திருந்தாராம். ஒரு கற்பூரம் வைத்திருந்தாராம். இவர் என்ன செய்தார், அந்த நெய்யை தடவிக்கொண்டார் முடிந்த அளவிற்கு. அதன் பிறகு அந்த கற்பூரத்தை எடுத்து பொடி செய்து அதை தன்னுடைய முதுகு அடிப்பாகங்களெல்லாம் தடவிவிட்டார். அந்த நெருப்பின் மேலே உட்கார்ந்து விட்டார். அது கற்பூரமாக இருந்ததினாலும் நெய்யாக இருந்தாலும் தகதகவென்று உடனே பிடித்து கொண்டது தீ. அவர் உடல் முழுவதும் எரிய ஆரம்பித்து விட்டது. தன்னை எரித்து கொண்டாவது வந்திருக்கும் முதியவருக்கு வெப்பத்தை தர வேண்டும், அவருடைய சமத்தை தணிக்க வேண்டும். உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது, இவருடைய உயிர் திரும்பி வர வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த நெருப்பின் மேல் உட்கார்ந்து எரிந்து கொண்டிருக்கும் பொழுதே இவர்களை பார்த்து கைகூப்பி புன்னகைத்தவாறு தீயானது அவர் உடலை சற்றும் இரக்கமின்றி பிடித்து கொண்டது. தீ நாக்குகள் பலகீனமாயிருந்த அந்த அனல் இப்பொழுது பெரும் தீயாக வளர்ந்து அவர் உடலை கருக்கி கொண்டிருந்தது. அவர் இரு கைகளையும் கூப்பி இவர்களை பார்த்து புன்னகைத்துவாரே இருந்தார். அப்பொழுது ஒரு அதிசயம் நடந்தது. அவர் ஒரு தேஜோமயமாக தெரிந்தார். அந்த பெரியவர் தீயினால் எரிந்து கொண்டிருந்தவர். இந்த இருவரும், இந்த வாலிபனாய் இருந்தவரும் முதியவராய் வந்த நாராயணரும் திடும் என்று அவர்களும் ஒளிமயமாக மாறி அவர்களுடைய சுயரூபம் வெளிப்பட்டது. நாத்தராகவும் நாராயணராகவும். அதில் இந்த நாராயணர் சொல்கிறார், வேண்டுமென்றே சங்கல்பித்து அவர்கள் நாராயண ரூபத்திற்கு அவர் வரவில்லை, நாரதர் நாரதரோட ரூபத்திற்கு வரவில்லை. அந்த மகானுடைய தியாகம் இவர்களில் உள்ளே இருந்த அந்த தெய்வீகத்தை வெளிக்கொணர்ந்து விட்டது என்கிறார். இது ஒரு பெரிய அரிய உண்மை. தெய்வம் தானாக சங்கல்பித்து கொண்டு வர வேண்டும் என்பதில்லை. நாம் செய்யும் தியாகங்கள் ஒரு தெய்வத்தினிடம் இருக்கும் தெய்வீகத்தை வெளிக்கொணர்ந்து விடுகிறது. நாராயணர் சொல்கிறார், நாரதா பார்த்தாயா, இந்த முதியவர் இந்த மனிதர் எப்பேற்பட்ட ஒரு தியாகமூர்த்தி. தன்னை எரித்து கொண்டாவது ஒரு உயிருக்கு வெப்பத்தை கொடுத்து அந்த உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிற அளவுக்கு தியாகத்தில் ஊறியிருக்கிறார். இவர் ஒருமுறை அந்த வீட்டிற்கு சென்றிருந்தார். அந்த செல்வந்தர் வீட்டிற்கு சென்றிருந்த பொழுது அவர்கள் இவரை உபசரித்து அவருக்கு ஒருவேளை உணவு அளித்தார்கள். அப்பொழுது
அவர்களுடைய அந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவர்கள் வருத்தப்படுவதை கவனித்த இவர் மனதில் ஒரு தாபம் வந்தது. அடடா, இவர்கள் இவ்வளவு நல்லவர்களாக நம்மை உபசரித்து உணவிடுகிறார்களே, இவர்களுக்கு குழந்தை பிறக்காதா என்று ஒரு தாபப்பட்டார் ஒரு க்ஷணம். அதன் பிறகு அங்கிருந்து வந்துவிட்டார். அந்த இவர் பட்ட அந்த தாபம் சங்கல்பமாக மாறி அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அளித்தது என்று நாராயணர் சொன்னார். தியாகமே உருவாக எந்த ஒரு ஆசையுமின்றி, தனக்கென ஒரு சுயநலம் இல்லாமல், தனக்கென ஒரு ஆசையை வளர்த்து அதை அடைய வேண்டும் என்ற வெறி இல்லாமல், மற்றவர்களுக்காக தன்னை உருக்கி கொண்டு வாழும் தியாக மூர்த்திகளுடைய மனதில் ஒரு எண்ணம் ஏற்பட்டால் அது சத்தியமாக நடந்துவிடும். இதே அந்த நாராயணர் நாரதருக்கு, நாரதரே அங்கு சென்று சாப்பிட்டிருக்கிறார். பிரம்மனால் முடியாத காரியம், நாராயணரால் முடியாத காரியம், சிவனால் முடியாத காரியம், தியாகமே உருவாக கொண்ட ஒரு தியாக மூர்த்தியினுடைய மனதில் எழும்பிய ஒரு தாபம், ஒரு ஆசை. இவர்களுக்கு குழந்தை பிறக்காமல் இருக்கிறார்களே, இவர்களுக்கு குழந்தை பிறக்காதா என்று எண்ணி தந்த ஒரு எண்ணம் நடத்தி கொடுத்தது. அப்பொழுது நாராயணர் சொல்கிறார், இந்த உலகத்தில் அவரவர்கள் தலையெழுத்தின் படி எல்லாம் நடக்கிறது. அவரவர்கள் செய்த பாபத்திற்கும் புண்ணியத்திற்கும் தகுந்த மாதிரி வாழ்க்கையில் துக்கமும் சுகமும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் மாற்ற வேண்டிய ஆற்றல் நம் தெய்வங்களுக்கு கிடையாது, இவர்கள் மனிதர்கள் செய்யும் தியாகங்களுக்கு மட்டுமே அது இருக்கிறது என்றார். ஒரு மகான் தனக்கென்று எந்த ஒரு ஆசையும் வைத்துக் கொள்ளாமல், எதிலும் ஆசையின்றி, அதே சமயம் மற்றவர்களுக்காக தன்னை எரித்து கொண்டு வாழும் மெழுகுவர்த்தியாய் வெளிச்சம், மெழுகுவர்த்தி தன்னை எரித்து கொண்டு வெளிச்சம் தருகிறதல்லவா, அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழும் மகான்களால் மட்டுமே இந்த உலகத்தில் உள்ள சஃபரிங் என்று சொல்லுகிறோம் அல்லவா, பலி வேதனை துன்பம், இந்த துன்பத்தையும் துயரத்தையும் நீக்குவதற்கு ஆற்றல் மிக்கவர்கள் அவர்களே. நம்முடைய பகவான் சொல்வார், ஒரு மகான் மற்றவர்களுக்காக எத்தனை கஷ்டங்களையும் பொறுத்து கொண்டு மற்றவர்களுக்காக வாழும் ஒரு மகான் இரண்டு பக்கமும் எரிந்து கொண்டிருக்கும் மெழுகுவர்த்திக்கு சமமானவர்கள். தன்னை பற்றி சொல்லும் பொழுதும் அப்படி சொல்லியிருக்கிறார் பகவான், வி ஆர் த சால்ட் ஆஃப் தி எர்த் என்று இயேசு கிறிஸ்துவனுடைய வாசகத்தை சொன்னார் ஒரு முறை. இந்த மகான்கள் இந்த பூமியில் வாழ்வதால் மட்டுமே மற்றவர்களுடைய துன்பங்கள் குறைகிறது, அவரவர்களுடைய விதியை மாற்றும் ஆற்றல் இவர்களுக்கு மட்டுமே இருக்கிறது என்று தெய்வமே கூறுகிறது. தியாகத்திற்கு அவ்வளவு வலிமை உண்டு. நம்முடைய ஆசைகளை நாம் குறைத்து கொள்ள கொள்ள நம்முடைய நற்சிந்தனைகளுக்கு வலிமை கூடுகிறது. மற்றவர்களுக்காக மட்டுமே நாம் வாழும் வாழ்க்கையானது ஆற்றல் நிரம்பியதாய் தூய்மையான வாழ்க்கையாக அமைகிறது. அந்த சமயத்தில் மற்றவர்களுக்காக செய்யும் சங்கல்பம் விரைவில் நிறைவேறுகிறது. பகவான் சொன்னார் அல்லவா, அவர் கேன்சரினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பொழுது, ஏன் பகவான் இப்படி துன்பப்படுகிறீர்கள் என்று கண்ணீர் மல்க கேட்டபோது சொன்னார், உலகத்தில் எதையோ சரி செய்வதற்காக இந்த பிச்சைக்காரனை இப்படி துன்பப்படுத்துகிறார் தந்தை என்று. தங்களை துன்புறுத்தி மற்றவர்களுக்கு சுகத்தை அளிப்பவர்கள் மகான்கள். நம்முடைய ஒரு ஒரு ஆசை, ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் ஒருவர் சென்று கேட்டாராம், நான் இத்தனை நாமம் இத்தனை வருடங்களாக சொல்லி வருகிறேன், எனக்கு ஒன்றுமே நேரவில்லை. ஒருவர் சொன்னாராம், அத்தனை விடாமல் பூஜை செய்து வருகிறேன், கோவில் கோவிலாக சென்று வருகிறேன், ஒன்றும் நடக்கவில்லையே என்று ஒவ்வொருவரும் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாராம், உங்கள் மனதில் இருக்கும் ஆசைகளை எல்லாம் ஒரு லிஸ்ட் போடுங்கள்,
அந்த லிஸ்டினுடைய நீளத்திற்கு உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே தூரம் இருக்கிறது என்றார். நம்முடைய ஒவ்வொரு ஆசையும் உலகத்தை ஒட்டிய ஒவ்வொரு ஆசையும் உலகப் பொருள்களின் மீது கொண்டிருக்கும் ஈடுபாடும் நம்மிடமிருந்து கடவுளை சற்று தூர வைக்கிறது. ஆசைகள் குறைய குறைய ஆற்றல் அதிகமாகிறது. எங்கு தியாகம் இருக்கிறதோ அந்த இடத்தில் ஆற்றல் நிரம்பி இருக்கிறது. இதைத்தான் நாம் மகான்களிடம் பார்க்கிறோம். நம்முடைய பகவானுடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். கடவுளோடு ஒன்றிய அளவில் அவருக்கு எவ்வளவு ஒரு ஆற்றல் இருந்திருக்க வேண்டும். அவர் நினைத்தால் தன்னுடைய வாழ்க்கை முறையை முற்றிலும் மாற்றியிருக்க முடியும். ஆனால் அவர் என்ன செய்தார்? 7 வருடங்கள் எங்கெங்கோ சுற்றி அவதிப்பட்டார். திருவண்ணாமலைக்கு வந்த பிறகும் அவருக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது. ஒருவேளை சாப்பாட்டு கொடுப்பதற்கு ஆள் கிடையாது. 3 நாட்கள் 4 நாட்கள் ஒரு கப் டீ கொடுப்பதற்கு குடிப்பதற்கு வழி இல்லாமல் இருந்தார். அழுக்கு உடை கிழிந்த உடைதான். எத்தனை அடி வாங்கியிருப்பார் சுவாமி, நினைத்து பாருங்கள். அவரை கொல்வதற்கெல்லாம் முயற்சிகள் நடந்து கொண்டிருந்தன. அத்தனை கஷ்டங்களுக்கு நடுவே நிமிடத்துக்கு நிமிடம் அவர் தந்தையின் பணியை செய்து வந்தார். இந்த உலகத்தில் அவரிடம் வருபவர்கள் அனைவருடைய துன்பமும் நீங்க பெற்றது. எத்தனை பேருக்கு அவர் குழந்தை பாக்கியம் அருளியிருக்கிறார். எத்தனை பேருக்கு திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் நடத்தியிருக்கிறார். தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்தில் அவர் புகைப்பிடிப்பதே மற்றவர்களுடைய கர்மங்களை வினை தீர்க்கும் மருந்தாக அவற்றை நீக்கி அவர்களுடைய வாழ்வில் வரும் இடைஞ்சல்களை எல்லாம் தகர்த்து காரிய சித்தி செய்து கொடுத்தார். அவர் இங்கு புகைப்பிடிக்க புகைப்பிடிக்க நம்முடைய கர்மங்கள் அதில் எரிந்து போயின. அவர் சொல்வார், தேவ்கி, இந்த பிச்சைக்காரன் புகைப்பிடித்து புகைப்பிடித்து வாயில் ஒரு நெல்லிக்காயை வைத்துக் கொள்வார். ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் துண்டை வைத்துக் கொள்வார். அந்த புகைப்பிடித்தினுடைய தாக்கம் அதிகம் இல்லாமல் இருப்பதற்காக இப்படி செய்து செய்து இந்த பிச்சைக்காரனின் நாக்கு செத்துவிட்டது என்றார். ஒரு முறை இவனுக்கு சுவை என்பதே தெரியாமல் போய்விட்டது. எது ஒன்றும் நன்றாக இருக்கிறதா என்று கேட்டார்களானால் நான் வெறுமே தலையாட்டுவேன், ஆனால் என் நாக்கில் சுவை இல்லை என்று சொன்னார். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் மற்றவர்களுக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டு மற்றவர்கள் தங்கள் சுகத்திற்காக செய்த பாபங்களை எல்லாம் இவர் ஏற்றுக்கொண்டு அந்த துன்பத்தை இவர் தன்னை ஆளாக்கி கொண்டு மற்றவர்களுக்கு அவரவர்களுடைய வாழ்வில் தேவையான வரங்களை அளித்து வந்தார். அந்த தியாகத்தை நாமும் செய்ய முடிந்தால் மட்டுமே நமக்கும் அந்த ஒரு தெய்வீக நிலை கிட்டும். தேவைகளையாவது நாம் குறைத்து கொள்ளலாம். ஒன்றை விட இன்னொன்று பெரியது, அதை விட இன்னொன்று பெரியது என்று அதன் பின்னால் நாம் சென்று கொண்டே இருக்கிறோம். வாழ்வில் வசதிகளை பெருக்கிக் கொண்டே இருக்கிறோம். அந்த வசதிகள் சில நாளில் தேவைகளாகவே மாறிவிடுகின்றன. அவையின்றி நம்மால் செயல்பட முடியாத அளவிற்கு ஒரு முறை ஒரு ஆசையை நீங்கள் விட்டீர்களானால் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் அதிகமாகிறது. ஆசையற்ற மனதிற்கு ஒரு பெரிய ஆத்ம பலம் கிடைக்கிறது. இதைத்தான் வைராக்கியம் என்று சொல்கிறோம். அளப்பெரும் ஆற்றல் நமக்கு இயல்பாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் ஆசைகள் குறையவும் எண்ணங்கள் குறையவும் தான். ஆசை இருந்தால்தான் எண்ணங்கள் வரும். எதனிடம் நமக்கு அட்டாச்மெண்ட் இருக்கிறதோ, எதனிடம் ஒரு பற்று இருக்கிறதோ அதை பற்றிய எண்ணங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். சதா நம் மனதில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருந்தாலும் அத்தனை பற்றுக்கள் நம்ம எரியாமல் நமக்கு உலகத்தில் இருக்கின்றன என்ற அர்த்தம். திருவள்ளுவர் சொல்வது போல், உலகப்பற்றை நாம் ஒழித்தால்தான் பற்றுக பற்றற்றான் பற்றினே. பற்று இல்லாதவருடைய பற்று என்னவோ அதை நீங்கள் பற்றிக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அந்த தெய்வீக நிலை நமக்கு கிட்டும். நம்முடைய பகவான் சொல்வார், ஒரு ட்ரேஸ் சுயநலத்தினுடைய ஒரு ட்ரேஸ் இருந்தால் கூட இறைவன் உள்ளே நுழைய மாட்டார் என்று.
இறைவன் உள்ளே நுழைந்திருக்கிறார், உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், ஆனால் தூங்கிக் கொண்டிருக்கிறார். நாம் திருப்பள்ளி நமக்குள்ளே தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த இறைவனை தட்டி எழுப்புவதற்கு திருப்பள்ளி எழுச்சி உண்மையில் நமக்குத்தான். இறைவனுடைய சன்னதியின் முன்பு நாம் பாடும் பள்ளி எழுச்சி எல்லாம் நமக்குள்ளே தூங்கிக் கொண்டிருக்கிற இறைவனை தட்டி எழுப்புவதற்கு தான். இந்த இறைவனை ஒரு முறையும் மற்றவர்களுக்கு நாம் சுயநலமின்றி உதவி செய்யும் பொழுதும், மற்றவர்களுக்காக நாம் வாழும் பொழுது மட்டுமே இந்த இறைவன் விழித்துக் கொள்கிறான். அந்த இறைவன் விழித்துக் கொள்ளும் பொழுது மட்டுமே நமக்கு அந்த தெய்வீக ஆற்றல் வருகிறது. ஆக எல்லோரும் நாம் மனதில் பகவான் சொல்வார், நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், இறைவனுடைய கையில் நாம் கருவியாக செயல்பட வேண்டும், மற்றவர்களுக்கு முடிந்த அளவுக்கு எந்தவித எதிர்பார்ப்புமின்றி உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த மூன்றை தான் அவர் என்னிடம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்கள் சேரை உன்மேல் அள்ளி பூசினாலும் அவர்களுக்கு நீ நல்லது நினை, அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய்து கொண்டே இரு. உன் உள்ளிருந்து நான் உன்னை இயக்கிக் கொண்டிருக்கிறேன் என்ற நினைவோடு மட்டுமே நீ செயல்பட வேண்டும். அதை அப்படி செயல்படுவதற்கு நாமம் சொல்ல வேண்டும். அந்த நாமத்தினுடைய இறை சக்தி இதை தூண்டிவிடும், இது இன்னும் நாமம் சொல்வதற்கு தூண்டிவிடும். இவை ஒன்றுக்கொன்று ஒன்றுக்கொன்று உதவி செய்து கொள்ளும். ஆக நாமத்தை நாம் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நாமத்தினுடைய சக்தி, அந்த நாமையினுடைய இருப்பு, உள்ளிருந்து நான் நேற்றோ முதல் நாளோ சொன்னது போல் நாம் என்று ஒன்று இல்லவே இல்லையே. நாம் இந்த உடலை படைக்கவில்லை, அது உள்ளே இருக்கும் மூச்சுக்காற்றை நாம் வைக்கவில்லை, நமக்கு மூச்சு விடுவது கூட தெரிவதில்லை. உள்ளே இரத்த ஓட்டம் அவ்வளவு அழகாக ஓடிக்கொண்டிருக்கிறது, நமக்கு அது ஓடுவதாக தெரியுமா? உள்ளே அத்தனை விஷயங்கள் நம் உடலுக்குள் நடந்து கொண்டிருக்கின்றன, நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு வலி வந்தால் தெரிகிறது, ஒரு சுகம் வந்தால் தெரிகிறது, மற்றபடி நமக்கு உள்ளே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாது. அத்தனை விஷயங்கள் அப்படி இருப்பதற்கு நாம் இது என்னுடைய உடம்பு என்று சொல்கிறோம், இது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மூச்சு என்று சொல்கிறோம். நாம் என்ன செய்து விட்டோம் நம்முடையது என்று சொல்லிக்கொள்வது? உள்ளே இருக்கும் இறைவன் நம்மை தூண்டிவிடுகிறான், நம்முடைய மூச்சுக்காற்றை அவன்தான் பார்த்து கொள்கிறான். அதனால் தான் நம் உடம்பு இயங்குகிறது, மனம் இயங்குகிறது, அத்தனை செயல்களை நாம் செய்கிறோம். எல்லாம் சுயநலத்தை ஒட்டியதாக, எனக்கு வேண்டும், இல்லை என்றால் என்னை சார்ந்தவர்களுக்கு வேண்டும், அடுத்த வீட்டில் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும், அடுத்த வீட்டில் ஒரு உயர்வு வருகிறதா, நான் உயரவில்லை என்றாலும் பரவாயில்லை, அவருக்கு அந்த உயர்வு வரக்கூடாது என்று தானே நாம் நினைக்கிறோம். அப்படிதான் நமக்குடைய புத்தி இருக்கிறது. நாம் இதை கேட்டு வாங்கவில்லை, தானாகவே அப்படி வந்து விடுகிறது. அதுவும் இறைவனுடைய சித்தத்தினால் வருவதுதான். இருந்தாலும் நம் மனதில் இதையெல்லாம் விட்டு நல்லவர்களாக ஆக வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கும். அந்த பகவான் சொல்லிய அந்த மூன்று உபதேசங்களை நாம் மறக்கக்கூடாது. நாமத்தை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பகவானுடைய நாமம் ஒரு தியாகமூர்த்தியின் நாமம். ஒரு இன்ச்சு கூட, ஒரு துகள் கூட அவரிடம் சுயநலம் இல்லை. ஒரு க்ஷணமும் அவர் உலகத்துக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்தார். தன்னை எரித்துக்கொண்டு உலகத்துக்காக விஸ்வ யஜ்யம் என்று சொல்வார்களே, அந்த மாதிரியான ஒரு யஜ்யத்தை அவர் நடத்தி கொண்டிருந்தார். அவருடைய நாமத்தில் அவருடைய தியாகம் முழுவதும் நிரம்பியிருக்கிறது, அவருடைய பவர் முழுவதும் நிரம்பியிருக்கிறது, அவர் அருள் நிரம்பியிருக்கிறது. அந்த ஒவ்வொரு நாமமும் நம்மை தூய்மைப்படுத்தும், சீர்படுத்தும். நம்மிடம் இருக்கும் வேண்டாத சிந்தனைகளை எல்லாம் அழிக்கக்கூடியது. பகவான் ஒரு முறை சொன்னார், நாமத்துக்கு நாம் செய்த பாபங்களை அழிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதா? ஆக நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்மை உள்ளே இருந்து இயக்கும் நாம் மூச்சுக்காற்று கூட நம்மால் சரியாக விட முடியாது. ஏதாவது ஒன்றால் வென்டிலேட்டரை வைத்துக் கொள்ள வேண்டும். மூச்சுக்காற்றை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது. நான் சுவாசிக்கிறேன் என்று மட்டும் சொல்கிறோம். அது ஒழுங்காக சீராக இருக்க வேண்டும். அதை இயக்குபவன் அப்பொழுதாவது நமக்கு இறைவன் தான் இதை இயக்குகிறான் என்ற உணர்வு மேலிட வேண்டும். அந்த இறைவன்
நம்மை இயக்குவித்து கொண்டே இருக்கிறான் என்ற ஒரு நினைவோடு, அவன் கையில் நாம் கருவி மட்டுமே என்ற உணர்வோடு, அதற்கான நன்றியோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். எப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பம் நேருகிறதோ அப்பொழுதெல்லாம் சற்றும் தயக்கமின்றி, மற்றவர்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இன்றி உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் செய்யும் ஒவ்வொரு உதவியும் நம்மை இறைவனை நோக்கி தள்ளுகிறது, இறைவனிடம் ஒரு நெருக்கத்தை கூட்டுகிறது. அதை எதிர்பார்ப்பின்றி செய்ய வேண்டும். 25 ரூபாய் யாரிடமாவது கொடுத்து விட்டோமானால் மறுநாள் அவர்கள் நமக்கு வணக்கம் தெரிவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் புத்தி போய்விட வேண்டும். எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி உதவி செய்தல் மட்டுமே தியாகம். இந்த கதையை அதை நமக்கு மிகவும் அழகாக உணர்த்துகிறது. தெய்வத்தால் செய்ய முடியாத தியாகத்தால் மட்டுமே. ஒரு உபநிஷத வாக்கியம் கூட அதே மாதிரி இருக்கிறது. நம்முடைய சுயநலத்தை தியாகம் செய்வதால் மட்டுமே இறைவனை அடைய முடியும். இதை மனதில் கொண்டு இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். பகவான், தங்களால் முடியாதது, இப்பொழுதுதான் பார்த்தோம், பிரம்மா விஷ்ணு சிவனால் முடியாதது, தியாகமே உருவாயிருக்கக்கூடிய மகான்களால் மட்டுமே முடியும். தாங்கள் இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தையே இயக்குவிப்பவர். உடனடியாக தாங்கள் குறுக்கிட்டு இன்றைய நெருக்கடியில் சிக்கியிருக்கும் இந்த உலகத்தை இந்த கொடிய நோயின் பிடியிலிருந்து விடுவித்து சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும். மக்கள் மனத்தில் உள்ள பயத்தை அகற்றி பரவிக்கொண்டிருக்கும் வியாதிகளை தடுத்து நிறுத்தி அதற்கான மருந்துகளில் தாங்கள் புகுந்து வேலை செய்ய வேண்டும். களத்தில் இறங்கி மற்றவர்கள் தங்களுடைய சுய நலமின்றி தங்கள் உயிரை பணயம் வைத்து மற்றவர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இதைவிட ஒரு பெரிய தவம் என்ன இருக்கிறது? இப்பேற்பட்ட ஆற்றல் அவர்களுக்கு வரும். அவர்களுக்கு தாங்கள் ஒரு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தர வேண்டும். நாங்கள் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறபடி தங்களுடைய நாமத்தை, சக்தி மிகுந்த ஆற்றல் மிகுந்த நாமத்தை நிமிடத்துக்கு நிமிடம் விடாமல் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அது உள்ளே நமக்குள்ளே இருக்கும் உங்களுடைய பரமபதத்தை அடியடியாக எடுத்துச் செல்லும். தங்கள் கையில் தாங்கள் மட்டுமே எங்களை இயக்கி, எங்கள் உடலை இயக்கிக் கொண்டிருக்கிறீர்கள், எங்கள் மனத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறீர்கள், எங்கள் புத்தியை இயக்கிக் கொண்டிருக்கிறீர்கள், எங்களுடைய வாழ்க்கையை இயக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த உண்மையின் உணர்வோடு நாங்கள் செயல்பட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் ஆத்மாத்மாய் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஜெய் உயிராசன்.